இந்த நாளிலும் நாம் அக்சாள் என்ற சகோதரியை குறித்து கொஞ்சம் தியானிப்போம். அக்சாள், அக்சாள் என்பவள் காலேபின் மகள். காலேப் என்று சொல்லும்போது நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் புறப்பட்டார்கள். யுத்த வீரர் மாத்திரம் 600,000 என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியும் பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாரும் சேர்த்தாலும் சுமார் 2,000,000 ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடும். ஆனால் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் 2 பேர். எவ்வளோ பரிதாபம் பார்த்தீர்களா? மோசே கூட அங்கே போக முடியாமல் போய்விட்டது. அவர் வழியிலே வரும்போது கானானை வேவு பார்க்கும்படி மோசே 12 பேரை அனுப்பினார். அதில் ஒருவர் தான் காலேப். கானானை போய் வேவு பார்த்து விட்டு வாருங்கள், ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், தேசம் எப்படி இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா, அங்குள்ள குடிகள் எப்படி இருக்கிறார்கள், இதையெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள், தைரியம் கொண்டு அங்கிருந்து சில கனிகளையும் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார். அனுப்பின வேளையிலே இந்த 12 பேரும் போனார்கள். ஒரே மாதிரி தான் போனாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாங்க. ரொம்ப செழிப்பாக இருந்தது. எஸ்கோல் பள்ளத்தாக்களை போய் திராட்சை பழங்களை அறுத்தார்கள். மாதுளம்பழங்களை அத்திப்பழங்களையும் பறித்தார்கள். ஆனால் அதில் போனவர்கள் இனி 2 பேர், யோசுவா காலேப். அவர்கள் 2 பேரும் சொன்னார்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், அவர்களை நாம் எளிதாக ஜெயித்து விடலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே அந்த ஜனங்களை நாம் சீக்கிரமாக ஜெயித்து விடலாம். அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். மெய்யாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்தினார்கள். ஆனால் மெஜாரிட்டி எங்க? 10 பேர் இல்லையா? 10 பேர் சொன்ன வார்த்தைகளின் நிமித்தமாக ஜனங்கள் எல்லாம் கலங்கி விட்டார்கள். அந்த ரா முழுவதும் அழுதார்கள். எவ்வளோ நல்ல ஜனங்கள் பார்த்தீர்களா? நாமும் இப்படி தான் அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தையை அந்த வார்த்தை சொல்லப்பட்டபடியே விசுவாசிக்கிறதில்லை, அதை நம்புகிறதில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பயப்படாதே, கலங்காதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த சோதனையின் வழியாக நீ தாண்டி போக வேண்டும். ஆனால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கரம் பிடித்து உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவர் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் அது உள்ளத்திலே போகிறதில்லை. இந்த பயமும் திகிலும் வேதனையும் சோதனையும் சூழ்ந்து கொண்டிருக்கிற நெருக்கடியும் தான் முன்னால நின்று பயம் காட்டி கொண்டிருக்கும். இதையே பார்த்து பார்த்து நம்பி நம்பி தொய்ந்து போய் விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், பயந்து விடுகிறோம், குப்புறப்படுத்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். அன்று எலியா ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சூறச்செடியில போய் அப்படி நல்லா படுத்துக்கிட்டார். படுத்துக்கிட்டு நல்லா ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் மற்றவர்களை போல முற்பிதாக்களைப் போல நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவர் ஜெபிக்கிறார். அவர் மூலம் எவ்வளோ பெரிய அற்புதம், ஒரு மகிமையான கிரியை நடந்ததல்லவா? அதை கொஞ்ச நேரத்தில் அவர் மறந்து விட்டார், சோர்வுக்குள்ளாகி விட்டார், ஜீவனையே கசப்பாக நினைக்கிறார். இனி ஜீவன் போனால் போதும் என்ற எண்ணத்துக்குள்ளே அவர் வந்து விடுகிறார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அந்த பெரிய பக்தனுக்கே இப்படி ஒரு போராட்டம் ஏற்படுமானால் நம்மெல்லாம் எம்மாத்திரம் இல்லையா? ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே ரட்சித்தார், மீட்டு கொண்டார், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், பரிசுத்தாவியெல்லாம் நிரப்பி இருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடினாலே என்ன போராட்டங்கள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். அவருக்கு பலன், அந்த ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறார், கிருபைகளை தருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காதீங்க தேவ பிள்ளைகளே. வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சோதனை, வேதனை, நெருக்கடி, நிந்தை, அவமானம், வசைச்சொல், பொய்யான வார்த்தைகள்,
கோபம் எரிச்சல் மனுஷருடைய காரியங்கள் நம்ம மேல வந்து மோதுகிற நேரங்கள் ஏராளம் உண்டு. ஒன்றிலும் நான் கலங்கி விடவே கூடாது. ஹலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாய் புலம்பி அழுதார்கள். அப்போ கர்த்தர் ரொம்ப வசனப்பட்டார். வசனப்பட்டு சொன்னார், இந்த ஜனங்களை எல்லாம் வனாந்தரத்தில் நான் அழித்து போட்டு விடுவேன். காலே என்ன உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் இந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்போ பாருங்கள், இந்த ஜனங்கள் அதை எண்ணாகமும் 14:24 நான் படிக்கிறேன். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவி உடையவனாக இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். அல்லேலூயா. காலே மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியாரும் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். காலேபுக்கு ஆணையிடுகிறார். காலேபிலே காணப்பட்ட ரெண்டு விசேஷித்த குணம், வேறே ஆவியுடையவனாய் கர்த்தரை பின்பற்றினார். ஹல்லேலூயா. என்ன வேறே ஆவி? வேறே ஆவி. இப்போ மற்றவர்கள் எல்லாரும் ஒன்று போல இருக்கும்போது, முறுமுறுக்கும் போது மோசே கல்லறியறதுக்கு கல்லை எடுக்கிறாங்க. அப்படி எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்ன இந்த வராந்தரத்தில் அழிக்கவா இந்த மோசை எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுகிறாள், முறுமுறுக்கிறார்கள். மோசை மேலே கல்லை அடித்து அந்த கோபத்தை தீர்க்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் காலேபு யோசுவாவும் அப்படி இல்லை. அவள் வேறே ஆவி உள்ளவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். இந்த காலேபிடத்தில் காணப்பட்ட விசேஷமான குணம், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். ஆகையினால் அவன் போய் வந்து பார்த்த அந்த தேசத்துக்கு நான் அவனை கொண்டு சேர்ப்பேன். அவனுடைய சந்ததி ஆரம்பதை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று கர்த்தர் காலேபுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். இப்படியாக அவர்கள் வனாந்தரத்திலே இந்த ஜனங்களெல்லாம் அழியும் மட்டும் 40 வருஷம் வனாந்தரத்திலே சுற்றி 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 நடந்து வந்தார்கள். இந்த வேவு பார்த்து வந்த பின்பு 40 நாட்களுக்குள்ளே அந்த அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கலாம். அப்படிப்பட்ட பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே இறங்கினபடினாலே அந்த 40 நாளுக்கு 40 வருஷமாக அந்த வனாந்தரத்தில் சுற்றி 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 நடக்க பண்ணினார். அந்த வேவு பார்த்த அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க? அந்த ஜனங்கள் அத்தனை பேரும், பரீட்சை பார்த்தவர்கள், தேவனை கோபம் மூட்டினவர்கள், எரிச்சல் அடைந்தவர்கள் எல்லாரும் இந்த வனாந்தரத்தில் செத்து போனார்கள். எல்லாரும் செத்தாங்க. ஆனால் காலேபு யோசுவாவும் ஜீவனோடு இருந்து எங்கே பிரவேசித்தார்கள்? கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஹாலேலூயா. மோசைக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இந்த ஜனங்களை அவனை கோபம் மூட்டினபடினாலே மோசை என்ன செய்தார் என்றால் பதறி பேசிவிட்டார், பதறி செய்து விட்டார். ஆகையினாலே அவரும் அங்கே போக முடியாமல் ஆகிவிட்டது. ஆனால் கெஞ்சி கூட கேட்டார், நான் ஆண்டவரே ஒரு தடவை வர்றேன், இந்த ஒரு தடவை எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு மோசை கேட்டார். ஆண்டவர் சொன்னார், போதும், இந்த காரியத்தை குறித்து என்னோட நீ விண்ணப்பம் பண்ணக்கூடாது, என்னோட கேட்காதே, நீ போவதில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். பார்த்தீங்களா, மறுரூபம் மலையிலே இயேசு மறுரூபமாகி இருக்கிற வேளையிலே இந்த மோசை எங்கே வர்றாரு? அந்த கானான் தேசத்துக்குள்ளே அந்த மலையில் வந்து யாரோடு பேசுகிறார்? இயேசுவோடு வந்து வந்து பேசுகிறார். கால் மிதிக்க பண்ணி விட்டார். பரலோகத்துக்கு போனாலும் கூட, அந்த மகிமையிலே போய் பிரவேசித்தாலும் கூட, இங்கே அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளோ உண்மையுள்ள தேவன். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆனால் நீதி உள்ள தேவன், நீதியாய் கணக்கிடுகிறவர், நீதியாய் செய்கிறவர். இப்படியாய் இந்த காலேபுடைய மகளுடைய பெயர் தான் அக்சாள் என்பவள். நான் இத்தனை அடைமொழி அந்த முன்னுரையாக சொன்னேனே இந்த தகப்பனை பற்றி. இந்த தகப்பனுடைய மகள் தான் அக்சாள். அவளை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். அதாவது யோசுவா புஸ்தகம்
சாரி, பதினைந்தாவது அதிகாரம் 16-17 வசனங்களை யாராவது படியுங்கள். மைக்கில் படி. அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அக்சாலுடைய விவாக நேரம் வந்துவிட்டது. தன்னுடைய தகப்பன் ஒரு வீரனாயிருக்கிறார், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவர் முறுமுறுக்கிறவரும் போராடுகிறவரும் மோசையின் மேலே கோபப்படுகிறவரும் அல்ல. அவர் உத்தமமாய் பின்பற்றுகிறார், வேறே ஆவியுடையவராகவும் இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு பிறந்த மகள் தான் அக்சாள். இவர் ஒரு போர் வீரனாகவும் இருக்கிறார். எந்த ஜனத்தையும் போராடி யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கக்கூடிய திராணி அவருக்கு, அந்த தைரியம் அவருக்கு இருக்கிறது. கர்த்தர் கூட இருக்கிறார் நிச்சயம் அவருக்கு உண்டு. இந்த குணங்களை எல்லாம் இந்த அக்சால் கவனிக்கிறாள். அக்சால் கூட தானே வளர்ந்திருப்பா, மகள் தானே. இந்த தகப்பனோடு கூட சேர்ந்து வளர்ந்தவள் தான் இந்த அக்சால். இப்போ அக்சாலின் விவாக நேரம் வருகிறது. அவர் வேறு எதையும் கேட்கவில்லை. அவர் ஒரு செய்தியை விளம்பரப்படுத்துகிறார். என்ன விளம்பரம் என்றால், கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னார். கீரியாத் செப்பேர் என்பது, அதாவது 13வது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரன் நடுவே பங்காக கொடுத்தான். காலேபுக்கு இந்த யோசுவா தான் அங்கே போய் பங்கிட்டு கொடுக்கிறார் அந்த வேலை. ஏனென்றால் மோசே மரித்து போய்விட்டார். கானானுக்குள் பிரவேசித்த யோசுவா இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். இப்போ இந்த காலேபுக்கு யோசுவா இந்த அர்பாவின் பட்டணமான எபிரோன் அதை கொடுக்கிறார். அப்போது அங்கே இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், அங்கே பாருங்கள், அந்த எபிரோனில் சேசாய், அஹிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலேப் துரத்தி விட்டார். இவங்கள ராட்சச பிரவியை சேர்ந்தவங்க. இந்த குமார இவர்களெல்லாம் காலேப் துரத்தி விட்டான். துரத்தி விட்டு இனி மீதியாக ஒரு இடம் இருக்கிறது, ஒரு பட்டணம் இருக்கிறது, கீரியாத் செப்பேரை. கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக போட்டு. கீரியாத் செப்பேர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இப்போது காலேப் சொல்லுகிறார், இந்த கீரியாத் செப்பேரை யார் சங்காரம் பண்ணி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று அவர் விளம்பரப்படுத்துகிறார். அப்புறம் விளம்பரம் பண்ணின போது இந்த காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல், காலேபுடைய ஒரு சகோதரன், அவன் கேனாஸ் அவருடைய பெயர். அவருடைய மகன் ஒத்னியேல் என்பவன் இந்த கீரியாத் செப்பேரை என்ன செய்தான், சங்காரம் பண்ணி பிடித்து விட்டான். அவனுக்கு ஜெயம் கிடைத்து விட்டது. ஜெயம் கிடைத்தப்படுறதுனாலே காலேப் சொன்னபடியே அந்த ஒத்னியேலுக்கு தன்னுடைய மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த யுத்தம் செய்து ஜெயம் பெற்ற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் தன்னை போல யுத்தம் செய்கிறவர்களாய் வர வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல விருப்பம்தானே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தகப்பனுடைய பிள்ளை ஜெபிக்கிறவளாய் வர வேண்டும் என்று விரும்புகிறார். சத்ருவினால் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய பிள்ளைக்கு உண்டாகிறது
எனக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானுடைய கிரியைகளை அழித்து நானும் ஜெயம் பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ளே வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தாய்மார் தானே, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் நடுவில் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளையை எப்படி போதித்து வளர்த்துகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போ தகப்பனுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு உண்டாகிவிட்டது. என்ன உணர்வு என்றால், என் மகளையும் இப்படி ஒரு நல்ல வீராதி ஜெயம் பெறுகிற வீரனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த கீரியாத்ச பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என்னுடைய குமாரத்தியை கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணி இந்த காரியத்தை செய்கிறார். ஒத்னியில் அதை சங்காரம் பண்ணி பிடித்து விட்டார். பிடித்து விட்டபடியினாலே அவர் அதை பிடித்து தன்னுடைய மகளை அந்த ஒத்னியலுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். இப்போ விவாகம் பண்ணி கொடுத்ததெல்லாம் சரிதான். இந்த காலேப் என்ன பண்ணார்னா, இவளுக்கு ஒரு வறட்சியான நிலத்தை மாத்திரம்தான் கொடுத்துருந்தார். அதில் பெரிய செழிப்பு ஒன்றும் இல்லை. இதை அவ பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் யோசனையாயிருச்சு. எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ இடங்கள் இருக்கிறது, செழிப்பான இடங்கள் இருக்கிறது. ஆகையினாலே தன்னுடைய கணவனிடத்தில் உத்தரவு கேட்டாள், நான் என்னுடைய தகப்பனிடத்தில் செழிப்பான இடத்தை, நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கேட்க வேண்டும் என்று உத்தரவு கேட்டுக்கொண்டாள். இது இதிலும் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு உங்கள் பிள்ளையானாலும் சரி, நீங்களானாலும் சரி, உங்கள் கணவனிடத்தில் உத்தரவு கேட்காமல் உங்கள் தகப்பனிட வீட்டில் கூட எதையும் போய் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? என் கணவனை தெரியாமல் நம்ம ஏதாவது போய் அப்பா வீட்டில் கொஞ்சம் சுரண்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அம்மா வீட்டில் போய் ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் செய்யாதுங்க. கணவனோடு நீங்கள் பேசி அவருடைய உத்தரவின் பேரில் செய்வீர்களானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை அவர்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் பொய்யை சொல்லி இதெல்லாம் எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி, இல்லது எங்கள் அம்மா இது எனக்கு தந்தாருன்னு பொய்யை சொல்லி ஏதோ ஜமாளிக்கலாம் நினைக்காதுங்க. இதெல்லாம் இன்னும் பெண்களுக்கு சர்வசாதாரணமாக வருகிற காரியங்கள் தான். கர்த்தருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும், நம்ம குடும்பத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை, உண்மையை காத்து கொள்ள வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஒருவேளை குறைவு இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பாடு உபத்திரவங்கள் இருக்கலாம். இவற்றின் நடுவிலே உங்கள் கணவனோடு சேர்ந்து நில்லுங்கள். அல்லேலூயா. அவரை உதறி தள்ளி விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு என் காரியத்தை பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நினைக்காதுங்க. அவரோடு சேர்ந்து இணைந்து பேசி காரியங்களை குடும்பத்தில் செய்வீர்களானால் அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கனம் பெறுவீர்கள். பாருங்கள், இவ கேட்குறா தன்னுடைய கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, எங்கள் அப்பா கிட்ட போய் நீர்ப்பாய்ச்சலான இடத்த கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்டு போனான். சரின்னு அவரும் உத்தரவு கொடுத்துருக்கலாம். அதனால தான் போயிருக்கா. அவன் எது மேலே ஏறி போகிறானா? எது மேலே ஏறி போனா தெரியுமா? ஸ்கூட்டர்லையா, கார்லையா சொல்லுங்க. கழுத மேலே போனா. ஆமாம், ஆலையிலோயா. ஜம் ஜம்னு கழுத மேலே ஏறி போகிற, அந்த காலத்தில் கழுத ஒட்டகம் இதில் தான் ஏறி போகிற வழக்கம். கழுத மேலே அவள் ஏறி போகிறாள். கழுத மேலே ஏறி போகிற வேலையில் தகப்பனை கண்டதும் கழுதையை விட்டு இறங்கினாள். ஒரு நல்ல குணம், தகப்பனை பார்த்து தகப்பனை கனம் பண்ணி இந்த கழுதையை விட்டு இறங்கி விட்டாள். இப்போ பாருங்க, தகப்பன் வீட்டுக்கு போனாலும் தகப்பனையும் கனம் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் பெண்களுக்கு கண்டிப்பாக வேணும். கல்யாணம் பண்ணி உங்கள் சொந்த வீட்டுக்கு போய்விட்டாலும் தகப்பனை அற்பமாக எண்ணி, நான் எங்கள் வீட்டில் போயிட்டு என்ன ஜம்மா நல்ல சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை தகப்பனும் வேண்டாம் தாயும் வேண்டாம்னு நினைக்கக்கூடாது. அந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் வேணும். அவள் கழுதையில் கழுதையின் மேல் ஏறி வந்து கொண்டிருந்த அவள் கழுதையை விட்டு இறங்கினாள். தாழ்மை, இது தாழ்மையை குறிக்கிறது. அவர் தாழ்மையாய் தகப்பனை கண்டதும் இறங்கினாள். உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டா, என் மக ஏதோ கேட்க தான் வர்றா அப்படின்னு புரிஞ்சிட்டு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். தகப்பனுக்கு மகளை குறித்து தெரியுமல்லவா. தகப்பனும் உடனே கேட்கிறார், மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். முதல்ல அவள் கேட்கறது என்னது? தகப்பனிடத்துலேருந்து என்ன வேணும்? ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். உடனே அவர் சொன்னார்,
தர வேண்டும் என்று. எனக்கு நீர் வறட்சியான நிலத்தை தந்தீர், நிலத்தையும் தந்தீர், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அதாவது யோசுவா 15:19 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? நீர் வறட்சியான நிலத்தை தந்தீர் என்று கோபமாக பேசலை, அல்ல குறையாக அவள் சொல்லவில்லை, வறட்சியான நிலத்தை தந்தீர், ஆனால் நீர் எனக்கு என்ன தர வேணும் இப்போ, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அன்பாக கேட்டாள், தாழ்மையாக கேட்டாள், பணிவோடு கேட்டாள். உடனே அந்த தகப்பன் மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை அவர் அவளுக்கு கொடுத்தார். அவளும் நல்ல தகப்பன் அல்லவா, அவரும் நல்ல தகப்பன் அல்லவா. இப்போ தகப்பன் பிள்ளைகள் ஒன்றுக்கொன்று நடந்து கொள்ளுகிற அந்த முறையை பார்த்தீர்களா? நீங்கள் தாய்மாராக இருக்கிறீர்கள், உங்கள் தாய்மாராக இருக்கிற நீங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த நல்ல குணங்களை கற்றுத்தர வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்முடைய பிள்ளையும் இருக்க முடியும். இதில் நீங்கள் கவனிக்க முடியுது, தகப்பன் எப்படி அந்த பிள்ளையை பழக்குவித்தாரோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளையை வளர்ந்து வருகிறாள். கணவன் வீட்டுக்கு சென்ற பிறகு அவளுக்கு அதே குணம்தான் உண்டாகிறது. இந்த காரியத்தில் நீங்கள் சின்னதுலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு பழக்குவிக்க வேண்டும். கனம் பண்ணுவதற்கு, ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு, அவர்களிடத்தில் அன்பாய் பேசுகிறதற்கு. இப்படி இந்த நாட்களில் அதெல்லாம் காண முடிகிறதே இல்லை. பிள்ளைகளெல்லாம் தன்னிஷ்டம் போல போகிற காலமாக இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள்ளே அதை நன்றாய் பழக்குவிக்க வேண்டும். சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அதை பழக்குவித்து விட வேண்டும். கீழ்ப்படுகிறதற்கும் சில பிள்ளைங்க எதிர்த்து பேசுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. தாயின்னு இல்லை, தகப்பன்னு இல்லை, ஒரு மரியாதையே இல்லை, எதிர்த்து பேசு. இதே குணம்தான் என் கணவன் வீட்டில் போனாலும் வரும். அங்கே பிறப்பிற அவன் அடி அடின்னு அடித்து சாத்துவான், சும்மா இருப்பானா? அம்மாவும் அப்பாவும் பொறுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவன் புகுந்த வீட்டில் போட்ட போயிட்டா அவன் சும்மா இருப்பானா? இப்படி அவனை வளர்த்தி வச்சுருக்காங்கன்னு போடுவான் முதுகில். அப்புறம் அவள் அழுதுகிட்டு சுருட்டிக்கிட்டு எங்கே எங்கே வருவா, திருப்பி அம்மா வீட்டுக்கு வருவா. இப்படியெல்லாம் பழக்காதுங்க. உங்கள் பிள்ளைகள் நேர்த்தியாய் ஜபத்தோடு முதல் ஜபிக்க வேண்டும். நல்ல நற்குணமுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று விரும்புங்கள். கீழ்ப்படிதல், திவ்ய சுவாபம், அன்பு, இவைகளெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? தண்டனையின் பிரம்பு அதை அகற்று. இப்போ யாரும் பிள்ளை அடிக்கிறது இல்லை. போ, பிள்ளைய அடித்தா வலிக்கும், பிள்ளை அடித்தா அழுகும், பிள்ளைய அடித்தா அவன் தாங்கிக்கிட மாட்டோம், அப்புறம் சாப்பிட மாட்டான். என்ன இப்படி பிள்ளை அடிக்காமல் வளர்க்கணும்? அதுக்குன்னு வேணும்னு போட்டு போட்டு அடிக்கக்கூடாது. அம்மாவுக்கு ஏதாவது வேலை செய்து உடம்புல கஷ்டம்னா அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறது. அப்பாவுங்க அம்மாவுக்கு ஏதோ தகராறுனா அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறது. இது தவறு, இது நீங்கள் செய்கிற பெரிய தவறு. பிள்ளையை பழி வாங்காதுங்க. அவர் செய்கிற குற்றத்துக்கு தண்டனையை கொடுங்க. அந்த அந்த பிள்ளை ஏதோ தவறுன்னு அந்த பிள்ளை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க, நீ இது செஞ்சது தவறு, இப்போ போய் சொன்ன இது தவறு. இப்போ ஏதோ திருடி ஸ்கூல்ல இருந்த பிள்ளைங்க திருடிட்டு வந்துடுவாங்க, பென்சில், ரப்பர், பென்சில் பாக்ஸ் ஏதோ ஒன்று திருடிட்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு நேரத்தில் இப்படி காட்டுவாங்க, அம்மா அம்மா என் பக்கத்து வீட்டில் பக்கத்து சீட்டில் இருந்த பையன் இதை போட்டு போயிட்டான்ம்மா, நான் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா. ஆ நல்லது பையனே, வச்சுக்குங்க, வச்சிக்க, நீ பத்திரமா வச்சிக்க அப்படின்னா சொல்லி அனுப்புவீங்க. நாலு கொடுக்கணும் அந்த நேரம், நல்ல ஒரு குச்சி வச்சு நல்ல கால் மூட்டு முழங்காலுக்கு கீழே ரெண்டு கொடுத்து இதை கொண்டு போய் அந்த பையன் அந்த பையன்கிட்ட கொடு. அந்த பையனுக்கு எதுன்னு உனக்கு தெரியுது இல்லை, கொண்டு கொடுத்துரு. அந்த மற்றவருடைய பொருளை நாம் ஒருபோதும் எடுக்கவே கூடாது அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நீங்கள் எச்சரிக்க வேண்டும். சின்னதில் சரியா செய்யாவிட்டால் அப்புறம் வளர்ந்தாலும் அது தீராது. பாருங்கள், ஒரு பையன் இப்படி தான் திருடி 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 அவன் என்னது கொலைக்களத்துக்கு போக வேண்டிய ஒரு தூக்கு மேடைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அப்போது அவன் தாயார்
அவனை பார்க்கும்படி போயிருந்தாளாம். அப்போ சொன்னான், நான் அவன் தூக்கு மேடையில் நின்றுட்டு நான் இந்த தூக்கில் வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான். நீ எனக்கு நான் சின்னதாக இருக்கும்போதே நான் செய்கிற தவறை நீ உணர்த்தவில்லை, என்னை கண்டித்து வளர்க்கவில்லை, என்னை சிக்ஷித்து வளர்க்கவில்லை. நான் அதற்கு பிறக செய்து செய்து பாவத்தை செய்து செய்து நான் இப்போது தூக்கு மேடை வரைக்கும் வந்துவிட்டேன். இதுக்கு நீ தான் காரணம் என்று அவன் சொன்னானா? பாருங்க, இப்படி ஒரு பரிதாப நிலைமை நம்முடைய குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது. பிள்ளையை சிக்ஷித்து வளருங்கள். பிள்ளையை பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான். இங்கே பிறம்பினால ரெண்டு அடி கொடுத்தீங்க, ஒரு காயமே வந்து ரத்தமே வந்துட்டு பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அழுவான், சத்தம் போடுவான், இருக்கட்டும், அவன் செத்து போக மாட்டான். நீங்கள் அந்த ஆக்கினைக்கு அந்த பிள்ளையை தப்பு வைக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச காரியம். இதை கை கொள்ளுவீர்களானால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமாம். இப்போ பாருங்கள், அந்த காலை பவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கேட்டால் கீழ்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் அவளுக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நம்முடைய பிள்ளைகளும் நம்மிடத்தில் வந்து கேட்கும்போது உங்களுக்கு கொடுக்க முடியதை கொடுக்க வேண்டும். நீ விவாகம் பண்ணி கொடுத்து விட்டாலும் அந்த பிள்ளைகள் வந்து உங்களிடத்துல வந்து ஏதாவது கேட்பார்கள், ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் தாயின் தகப்பனுமாக இருக்கிறீர்கள், குடும்பமாக இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளை தான் அவள் வந்து கேட்கிறாள், கண்டிப்பாய் கொடுக்க வேண்டும். அதுலேயும் நீங்கள் குறைவு வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, அதில் இனி யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரம் அந்த காலையில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர் இப்போது அவர் 14:8 சொல்கிறார், ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போது காலேபிடத்தில் ஒரு ஆணை. என்ன ஆணைன்னா, மற்ற ஜனங்களெல்லாம் ஜனங்கத்தின் இரத்த மற்றவர்கள் வேவு பார்க்க போனவர்கள் எல்லாம் மற்ற ஜனங்களின் இருதயத்தை கரைய பண்ணி விட்டார்கள். இந்த காலேப் மட்டும் என்ன செய்தார்? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு நல்ல பதில் கொடுத்தார். கால் மிதித்த தேசத்தை நாம் சுதந்திரிக்கலாம் என்று நல்ல செய்தியை கொடுத்தார். ஆகையினாலே அவருக்கு சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ என் தேவனாகிய கர்த்தரை, 9வது வசனத்தை கவனியுங்கள், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். அப்போ பாருங்க, இந்த தகப்பன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி அவர் வேறே ஆவி உள்ளவராய் அவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தபடியினாலே அந்த பின் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னார். அப்படியானால் காலேபின் மகளாகி அக்சாலுக்கு அதில் சுதந்திரம் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காதா? கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் அந்த அதை மோசே இடத்துல மோசே சொல்லியிருந்தார். இப்போ 10வது வசனத்தையும் கவனியுங்கள், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார், இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாக இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இப்போ என்ன கேட்குறாரு? ஒரு மலை நாடையும் கேட்கிறார். இது அதாவது கால் மிதித்த இடத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இப்போது காலேபுக்கு
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி 45 வருஷம் ஆயிட்டு, காலேபுக்கு எத்தனை வயதாயிருச்சு? 85 வயதாயிருச்சு. 85 வயதுல அவர் கேட்கிறார், அன்றைக்கு மோசே என்னை அனுப்பும் போது இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு அப்படியே இருக்கிறது. 40 வயதுல எவ்வளவு பலன் இருந்ததோ 85 வயதிலும் எனக்கு அந்த பலன் அப்படியே குன்றாமல் இருக்கிறது. இது பெரிய பெரிய சாட்சி அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 வயதுல இருந்த பலன் 85 கிளவியானாலும் என்ன ஆகக்கூடாது? பலன் குன்றி போகக்கூடாது. ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அங்க வலி, இங்க வலி, முட்டு வலி, முதுகு வலி, காலு வலி, அந்த வலி, இந்த வலின்னு சொல்றீங்கல்ல. ஹல்லேலூயா. தேவ பலனை தரித்துக் கொள்ளுவோம். தேவன் பலன் தருவார். அன்றைக்கு காலேபுக்கு கொடுத்த பலன் கத்தர் உங்களுக்கு தரக்கூடாதா? தருவாரா தர மாட்டாரா? நிச்சயம் தருவார். அவர் இன்றைக்கு மாறாதவரா இருக்கிறார். உங்கள் பலனை தருவார். உங்கள் கடமைகளை செய்ய கத்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வேலைகளை செய்ய கத்தர் உங்களை பலப்படுத்துவார். அப்படி போய் ஒதுங்கி ஒதுங்கி போய் படுத்துக்காதுங்க. கொஞ்சம் பலன் இருந்தாலும் போய் சுருண்டு போய் படுத்துக்காம எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும். செய்ய 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 ஒரு புது பலன் உங்க மேல இறங்குகிறதை காண்பீர்கள். அதுதான் ஆவியானோருடைய பலன். இந்த என்னது பூஸ்ட் சூப், இன்னும் வேற என்னெல்லாமா நிறைய இருக்குதே, போண்டுட்டா, ஹார்லிக்ஸ், அது இது எல்லாம் சாப்பிட்டு நல்லா சத்தா நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னுலாம் பண்ணுறோம்ல. நல்லது தான், வச்சுக்குங்க. முடிஞ்சவங்க சாப்பிடுங்க, முடியாதவங்க சாப்பிட முடியாது. எது சாப்பிடணுமோ உங்களுக்கு ஜீரணமாகுதோ நீங்கள் சாப்பிடுங்க, நல்லது. ஆனால் இதை எல்லா எல்லாவற்றை காட்டிலும் ஆவியானுடைய பலன் மேன்மையானது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்கள் பலவீனத்திலே பலனை கொடுக்கிறார். அவர் பலமுள்ள பயமுள்ளையோ நொந்து போன ஆவியோ அல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆவி? அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியார். அவர் அன்பானவர், பலமுள்ளவர், அதே நேரத்தில் தெளிந்த புத்தி அவருக்கு இருக்கிறது. அவர் தெளிந்த புத்தியோடு நடத்துவார். சில நேரம் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்குன்னு இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யாதுங்க. கஷ்டமா நெருக்கமா சரீரத்தில் இருக்கும்போது அதுக்கேற்றபடி வேலைகளை செய்து கொள்ளுங்கள். அப்புறம் நல்ல பலன் வந்த பிறகு பெரிய வேலைகளை எல்லாம் செய்யலாம். ஆனால் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். கொஞ்சம் ஆவியில் நிரம்பி நீங்கள் இந்த வேலைகளை செய்வீங்களானா நல்லா தெரியும். சீக்கிரமாக முடிஞ்சிடும், வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான கிரியைகளை செய்வார். நம்முடைய ஆத்மாவில் சோர்வு வந்து தட்டாது. சில நேரம் எரிச்சல், கோபம் எல்லாம் வந்துடுது இல்லையா, இதெல்லாம் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். கோபப்படாதுங்க. பிள்ளைகளிடத்தில் நமக்கு கஷ்டம்னா பிள்ளைகளிடத்தில் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவங்கள நொந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆவியில் நிரப்பப்படுங்க. கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து ஜோம் பண்ணி பாருங்கள், அல்லது கொஞ்சம் பைபிளை எடுத்து படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது பலன், புது தம்பு, புது ஆசீர்வாதம். அங்கே கிடைக்கிற டானிக் பெரிய டானிக். வேத வசனத்தை படிக்க படிக்க அது நல்ல ஒரு பலனாக இருக்கும். சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் ஒரு புது பலனையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் தரக்கூடியது தான் இந்த வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் ஒரு மருந்து புட்டின்னு ஒருத்தர் சொன்னார். வேத புத்தகம் குறைவற்றது, உயிர்ப்பிக்கிறது. வேத புஸ்தகம் ஜீவன் தருகிறது. நான் உங்களுக்கு இந்த சாட்சியை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒருவர் மிகுந்த மரண பயம் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன்னு ஒரே பயம், மரண பயம். உங்களுக்கு யாருக்காகிலும் அப்படி மரண பயம் உண்டோ? அப்படி இருந்தா இருக்கிறதா? விட்டுருங்க. வேத புஸ்தகத்தை நல்லா படிங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த சாட்சியை பாருங்க. அவருக்கு ரொம்ப மரண பயம். அவர் ரட்சிக்கப்படவில்லை, தேவனை அறியவும் இல்லை. உங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. அவர் இருந்தது தூரமான இடம், அவங்க அம்மா இருந்தது இன்னொரு இடம். ஆகையினாலே அவர் என்ன பண்ணனால பிரயாணம் பண்ணி அம்மா மடியிலையாவது விழுந்து அங்கே படுத்து செத்து போயிடணும்,
அப்படின்னு அங்கேருந்து புறப்பட்டு அம்மா வீட்டுக்கு வந்தார். வந்ததும் சொன்னார், அம்மா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மகனே இந்த வேத புஸ்தகத்தை படி என்று கையிலே கொடுத்தார். அவருக்கு ரொம்ப எரிச்சல் வந்துவிட்டு, நானே சாக போகிறேன், என்கிட்ட இந்த வேத புஸ்தகத்தை தர்றீங்கன்னு தூக்கி வீசிட்டார். இப்போ அவங்க அம்மா அதை எடுத்துட்டு, மகனே இதை படி, உனக்கு ஆண்டவர் இந்த பயத்தை எல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொன்னார். கேட்கவே இல்லை, எப்படியோ நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னே உள்ளத்தில் அவர் அப்படியே நினச்சி நினச்சி கலங்கி கொண்டே இருக்கிறார். அம்மா மடியில் சாகணும்னு வந்திருக்கார். அம்மா மறுபடியும் சொல்லுகிறார்கள், மகனே இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து படி, உனக்கு கர்த்தர் ஜீவனை தருவார், இந்த பயத்தை நீக்குவார் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அவங்க அம்மா சொல்லி கொண்டே இருந்தபடினாலே, இந்த அம்மா தான் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினார். எடுத்து படித்தவர் அந்த புஸ்தகத்தை வைக்கவே இல்லை, படிச்சுட்டே இருக்கிறார், மணிக்கணக்காய் படித்து கொண்டே இருக்கிறார். படித்து 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 முடிக்கிறதுக்குள்ளே அவர் மரண பயம் அவரை விட்டு நீங்கிட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படியா தேவன் பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் இது ஜீவனுள்ள வார்த்தை, இதுக்கு உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, ஜீவன் தருகிறது. இது படிக்க 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 நமக்கு ஆறுதல், சமாதானம், தைரியம், நம்பிக்கை, சுகம். சில நேரம் வியாதி படுக்கையில் இருக்கிற நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் நேரம் படிங்க. எந்திரிச்சு உட்காந்து உட்கார முடியலைனாலும் எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் படிங்க. நெஞ்சு வலியா எந்த வலியா உட்காந்து கொஞ்சம் நேரம் படித்து பாருங்கள். எந்திரிக்க முடியலைன்னா படுத்துக்கிட்டாவது படிங்க, படித்து பாருங்கள். படிக்க 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 ஒரு புது பலன், புது கிருபை, புது ஜீவன் உங்களுக்கு உண்டாகும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஜீவன் தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நம்புகிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திலே தாகமாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையாய் படிக்க வேண்டும். இந்த தாவீது சொல்லுகிறார், நான் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளுங்கிறார். ராத்திரியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவர் கண்கள் விழித்து கொள்ளுமாம். எதற்கென்றால் இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படியாக, தியானம் பண்ணுகிறார். வசனத்தை படித்து விட்டுறதில்ல, அப்புறம் வேலை செய்யும் போதும் காரியங்களை கவனிக்கும் போதும் அதை தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக அது உதவியாக இருக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு. இனி இந்த வசனம் இருதயத்தில் வரும்போது கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை, இப்படிப்பட்ட கெட்ட சுபாவங்களுக்கு கூட இங்கே இடம் இல்லை. அது இருந்தால் கூட இந்த வசனம் நம்மை சுத்திகரித்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இந்த எரிச்சல், கோபம், ஒரு மாதிரி வெறுப்பு தன்மை இதெல்லாம் நீங்கி போயிடும். நல்ல திவ்ய குணங்கள் நம்முடைய இருதயத்தில் உருவாகும். ஜோ மண்ணுமா. ஹல்லேலூயா. அக்சாளை குறித்து படித்தோம். அக்சாள் ஒரு நல்ல போர் வீரன், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மகள், ஒரு நல்ல யுத்த வீரர், வேற ஆவியுள்ளவராய் பின்பற்றினார். லட்சக்கணக்கான ஜனங்கள் புறப்பட்டு வந்தவர்களிலே கானானுக்குள்ளே பிரவேசித்தது ரெண்டு பேர், அவர்களில் ஒருவர் காலேப். கத்தர் இந்த காலேபை குறித்து மேன்மையாய் பேசுகிறார். இந்த காலேபின் சந்ததியில், காலேபின் மகளாய் பிறந்தவள் தான் அக்சாள். அக்சாளுக்கு இந்த மேன்மை கொடுக்கப்படுகிறது. அவளை மனம் புரிந்த கணவனும் இந்த கிரியாத் செப்பேரை யுத்தம் செய்து பிடித்தவன், அவன் ஒரு போர் வீரன். நமக்கு எதிரடையாய் வருகிற யுத்தங்கள், போராட்டங்கள், சத்ருவால் வருகிற நெருக்கங்கள், இதை போர் செய்ய வேண்டும். எபேசியர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த போர் ஆயுதங்களை தரித்து கொண்டு போர் புரிய வேண்டும். இன்றைக்கு நமக்கு சத்துருக்கள் பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மனுஷர் அல்ல, பிசாசு தான் நம்முடைய சத்ரு. அவரோடு போராட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும், போர் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. போர் புரிந்து ஜெயம் பெற்று கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சற்று கொஞ்சம் முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெயிக்கலாம், ஜெபிக்கலாமா?
ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சின்ன பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆவியானுடைய பலன் உங்கள் மேலே இறங்க வேண்டும். ஆவியானோரால் நிரப்பப்பட நிரப்பப்பட உங்கள் சரீர பலவீனங்கள் நீங்கும். ஹல்லேலூயா. வியாதிகள் நீங்கும், பலட்சியங்கள் நீங்கும், இருதயத்தில் இருக்கிற சோபுகள், கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் நீங்கி போகும். ஆவியானவர் பலப்படுத்துவார், ஆவியானவர் ஆறுதல் செய்வார், ஆவியார் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், ஆவியானவருடைய மகிமையான மனவாட்டியாக நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று அக்சால் வந்து தகப்பனிடத்தில் தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய தகப்பனாகிய தேவனிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்போம். அவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு ஆசீர்வாதம் தாரும் என்று கேட்டாள். ஆனால் அவர் கொடுத்ததோ கீழ்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். பல ஆசீர்வாதங்கள் அவளுக்கு கிடைத்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனும் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. பிதா பூரண சற்குணர். ஹல்லேலூயா. பிதா கிருபை நிறைந்தவர். நம்முடைய பிதா இரக்கம் நிறைந்தவர். ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை தியானித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேபின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நமக்கு வருகிற யுத்தங்களிலிருந்தான் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறாள். அக்சாலின் தேவன் தகப்பன் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளும் கூட இந்த ஆவிக்குரிய நிலைமையிலே வளரும்படியாக நீங்கள் விரும்பி கேளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை ஏனோ தானோ என்று வளர்த்து விடாதீர்கள். இந்த காலை வளர்த்தது போல, அக்சாலை வளர்த்தது போல, ஆவிக்குரிய ஒரு பிள்ளையாக, மகளாய், குணசாலியாய், தாழ்மை உள்ள பிள்ளையாய், இந்த கழுதையிலிருந்து இறங்கி தகப்பரிடத்தில் ஆசீர்வாதம் கேட்டதை போல கேட்கிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். தாழ்மை உள்ள பிள்ளைகளாய், அன்புள்ள பிள்ளைகளாய், கனத்துக்கு கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் காணப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, சோத்திரம், 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 சோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே, க்ளோரி. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே பலன் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்நிய பாஷைகளை பேசுங்கள், அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே பலன் கொள்ளுங்கள். சரீர பலவீனம் நீங்கட்டும், ஆத்மாவில் இருக்கிற பலட்சியம் நீங்கட்டும், சரீர கஷ்டங்கள் அகன்று போகட்டும், ஆவியில இருக்கிற சோர்வுகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Glory mala duniya rai bas mala gabya na hadiliya rau mashana duniya hali birokabos biridli dalai dia resigni holy daraba rimala sia rakosi na hatini leraba blousi na shana hairi lo masi na duna hali arago masi radoli kraidena hai pirabo shibira blousi na diriya anbinaviyanavare balamulla aviyanavare telinda buttiulla aviyanavare nerappu veera பிள்ளைகளை நிரப்புவீராக, ஆவியிலே பலன் கொள்ளும்படி செய்வீராக, ஆவியினால் நிரப்புவீராக. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும். கிருபை, 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 தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. மேலாஜியால ஹோதிரில ரசினியா இதல துரை வாஷாரியா தாழ்மை தரித்து கொள்ள கிருபை தாரோ. ஆமென். பெற்றாரை கனம் பண்ணக்கூடிய கிருபையை தாரோ. பெற்றாரிடத்திலே கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கக்கூடிய நல்ல சுபாவங்களை தாரோ. பிள்ளைகளை வளர்த்தி தாரோ. வந்தவரே, குணசாலியான பிள்ளைகளாய் வளரட்டும் ஐயா. கர்த்தாவே, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளரட்டும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிடைல ஹதுனே மிலா ரியாஷரதுனியா. காலேபுக்கு 85 வயதான போதில் என் பலன் குறுகவில்லை என்று சொன்னாரே, என் பலன் குன்றி போகவில்லை என்று சொன்னாரே. ஆமென், ஆமென், ஆமென். பலன் குறுகி போகவில்லை, பலன் குன்றி போகவில்லை. ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் பலனாக இருக்கிறார்.
கத்தர் பலனா இருக்கிறார், கத்தர் பலனா இருக்கிறார், கத்தர் என் பலன், கத்தர் என் பலன், கத்தர் என் பலன், கத்தர் எனக்கு பலனா இருக்கிறார். ஆமென். மஹலி அரகோ ஷனா ஜிலயால பௌதினி மிலார கதனா ஷனா ஹோலி ரிசானா துலி ஜலதார போரி மிலாதார பஸ்மியாரதலிய. வேத வசனத்தினால் இருதயத்தை நிரப்புவீராக, இந்த வார்த்தையினால் இருதயத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. அதிலே மரணத்துக்கு தப்பு வழிகள் உண்டு, வேத வசனத்தினால் மரணத்துக்கு தப்பு வழிகள் உண்டு. ஹல்லேலூயா. வசனத்தினால் இருதயத்தை நிரப்புவீராக, இந்த வார்த்தையினால் இருதயத்தை நிரப்புவீராக. அதன் மூலமாக இந்த குடும்பத்திலே தேவ கிரியைகள் வெளிப்படுவதாக, ஆவியானுடைய கிரியைகள் இந்த பிள்ளைகள் மூலமாக இந்த குடும்பத்திலே வெளிப்படுவதாக, இந்த பிள்ளைகள் நடுவில் வெளிப்படுவதாக. அப்பா உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உமை நோய்க்கு கூப்பிடுகிறோம் அப்பா, உமை நோய்க்கு கூப்பிடுகிறோம். ஹாலேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபைக்காய் சோத்திரம். கத்துடைய கிருபைக்காய் சோத்திரம், கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால், பலன் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். பலன் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு பலமுள்ளவராக இருக்கிறார். நம் நடுவிலே, உங்கள் நடுவிலே பலமுள்ளவராக இருக்கிறார். பலமுள்ள ஆவியை தந்தவர். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த பெண்களான ஆராதனையை கிருபையா எங்களுக்கு தந்தீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொண்டு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரத்தடப்பட்ட பிள்ளைகளை நினைக்கிறோம், அநேகர் வரவில்லை ஆண்டவரே, அவர்களை நினைக்கிறோம். அவர்களை அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வதிப்பீராக. வரும் நாட்களிலே வந்து நம்முடைய சமூகத்திலே வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கத்த கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வசனம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவ பலனை தரித்து கொள்ள கிருபை தாரும். அக்சாலை போல தாழ்மை உள்ளவர்களாகவும், தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக இருக்க கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஒன்றிலும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய்விடவே கூடாது ஆண்டு. தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். வயது சென்றாலும் தேவ பலன் இருக்கிறது என்று காலைபை போல சொல்லக்கூடிய கிருபைகளை தாரும். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட கிருபை தாரும் ஆண்டவரை. விசுவாசித்து கர்த்தர் வைத்திருக்கிற பலனையும் கிருபையும் சுகத்தையும் பெற்று அனுபவிக்க கிருபை தந்துவிடும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த மேன்மையான பாதையிலே வழிநடத்த கிருபை தாரு. எங்களுக்கு எதிரிடையாய் வருகிற சத்ருவின் போராட்டங்களை எல்லாம் ஆண்டவரே கத்தாவே போராடி ஜெயம் பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தான். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தந்துவிட வேணுமாய் கெஞ்சுகிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாய் விளங்க கத்தர் கிருபை தாரும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமேலாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி.
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அலேலுயா அலேலுயா அலேலுயா.